ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிராக்கிள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் தான் நம்ம இருக்கோம். நம்ம கவலையெல்லாம் மறந்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோவில் தான் இருக்கோம். வேற யாரு, நம்ம ஐயா சம்மியும் அங்கிட்ட வந்தான். இவங்க அடிக்கிற லூட்டி ஏற்கனவே தாங்க முடியாது. இதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான மெசேஜை வேற பாஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கோ இல்லை என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துக்கோ யாருக்காவது கல்யாணம் நடந்துச்சுன்னா சொல்ல சொல்லியிருந்துச்சு அங்கிட்டா. ஆனால் அவங்க கிறிஸ்டினாவோ அல்லது முஸ்லீமாவோ தான் இருக்குமா? ஏன் மற்றவங்க மேரேஜ்லலாம் பிரியாணி போட மாட்டாங்களாம். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு போடுறானே. இந்த பக்கம் அங்கிட்டா தான் எப்படினா, அந்தாண்ட ஐயா சாமி என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? சென்சஸ் கணக்கு எடுக்க ஒரு லேடி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நல்ல வெயில் நேரங்கிறதுனால குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பான். நம்ம ஐயா சாமி அதுக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு பெரிய பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அது வெறும் மூடியில ஊத்தி கொடுத்தான். அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டாங்க. இது என்ன தண்ணி மூடியில குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுவா, நீங்க தானே கொஞ்சம் தண்ணி கேட்டீங்க, அதான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். வெயில் நேரத்துல ஏப்பா என்ன இப்படி சாவடிக்கிற, சரி உன் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஒன்னும் ஐயா சாமி அப்படின்னு சொன்னா. வீட்டுல நீ மட்டும்தான் இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நான் மட்டும்தான் இருக்கேன், அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த லேடி ஆச்சரியமா, அட அம்மா அப்பாவும் கோயிலுக்கு போயிருக்காங்களா, அவங்களும் உன் கூட தான் இருக்காங்களா, அப்ப ஏன்பா இதை முன்னாடியே சொல்லல, உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சுங்கிற ஒய்ஃப் பேரை சொல்லு, அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே இவன் தான் போய் டெவலப் பண்றதுக்காக அடிச்சு பீலாவா விட்டான். ஒய்ஃப் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தாத்தா பாட்டி எல்லாம் இங்க ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்க, நாங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தாத்தா பாட்டி தான் இருந்தாங்க, ஆனா பாருங்க இப்ப அவங்க இல்ல, நான் தான் இருக்கேன், எங்க அப்பா அம்மா கூட என்ன விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான். அந்த லேடிக்கு பைத்தியம் முடிச்சு ஓடியே போயிட்டாங்க. இல்ல சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அனாதீங்க சார், அனாதீங்க. ஐயா சாமி வழக்கம் போல வீட்டுல இருந்து பேய் வேஷத்தை போட்டுக்கிட்டு நம்ம கேபின் கதவை திறந்து உள்ள வரான். வரவன் வழக்கம் போல ஒரு பாட்டோட தான் வந்தான். ஆனா என்ன பாட்டுன்னா, சின்ன வயசுல நான் ஒரு பட்டாம்பூச்சி, வளர்ந்த பின்னாடி ஆயிட்டேன் ஒரு கற்பாம்பூச்சி, ஆனா எப்பவுமே என் பேரு ஐயா சாமின்னு பாடிட்டு வந்தான். இவனோட முக்க பாட்டை கேட்க என்னாலே முடியல. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? ரஜினிகாந்தும் கருப்பு தாம்ல, விஜயகாந்தும் கருப்பு தாம்ல, அப்படின்னா நானும் கருப்பு தாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அக்கா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டான். தெரியலையே ஐயா சாமி, நீயே சொல்லன்னு அங்கிட்டா சொல்ல, அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, இந்த சினிமாவே எனக்காக தான் காத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அங்கிட்டா, அவங்க ரெண்டு பேரும் வந்த சினிமாவுக்கு வந்தது சினிமாவோட நல்ல நேரம், ஆனா நீ சினிமாக்குள்ள போறேன்னு சொல்ற பாத்தியா, இதெல்லாம் நான் கேட்கணும்னு என் தலை எழுத்து அப்படின்னு தலையில அடிச்சுக்கிச்சு. இதை கேட்ட என்னோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்தது தெரியுமா? இத பாத்துட்டு இருந்த ஐயா சாமி உடனே சொன்னா, அங்கிதா அக்கா மேடத்திட்ட சொல்லி என் பேரு மேஷகாந்து மாத்திக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவங்க மட்டும் என்ன ரவதிக்கிட்ட மோதாம பாத்துக்கிட்டாங்கன்னா சீக்கிரமாவே அவங்க கேட்ட 10 lakhs பீஸ கொடுத்துருவேன். ஹிந்தி தெலுங்கு பேசுறது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லித்தராங்களாமா. அது மட்டும் இல்ல, சினிமாவில நிறையது எப்படி, நிறைய பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே கூட இவன் என்னதான் இப்படி எல்லாம் பேசினாலும், சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது இவனை எப்படி எல்லாம் உளரக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்களோ அப்படியெல்லாம் உளறிடுவானே அப்படின்னு என் மைண்ட் திங்க் போச்சு. அப்படி என்ன உளர்னான்னு பாக்கலாம் வாங்க. சின்ன வயசுல இவனோட அம்மா இவனை செம்ம மாத்து மாத்துவாங்க. எல்லாம் இவனோட அப்பா வர்ற வரைக்கும் தான் ஊருக்கட்ட கரண்டி விளக்கமாறுன்னு ஒன்னு விடாம ஐயா சாமியை போட்டு வெளு வெளுன்னு வலுப்பாங்க. அவங்க அப்பா வர்ற வரைக்கும் அது வரைக்கும் இவனுக்கு பூஜை நடந்துட்டு தான் இருக்கும். இவங்க அப்பானா அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ பயமானு தப்பா நினைச்சிடாதீங்க. அவங்க அப்பா ஸ்கூல், அவங்க அப்பா ஆஃபீஸ்ல இருந்து வர்ற வரைக்கும் இவனை வெளுப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவை வெளுப்பாங்க. இதை அப்படியே இவன் ஸ்கூல்ல சொல்லிட்டான், எல்லாரும் ரொம்ப சிரிச்சாங்க. மிஸ்தான் இப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாதுரான்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஹிந்திக்கார பொண்ணு வேஷம் போட்டுட்டு தெலுங்க உளறிக்கிட்டே வந்துச்சு அங்கிதா. வரும்போதே ஃபோன்ல ஒரு பக்கம் நானுஹே, அந்த பக்கம் யாருஹே, ஓ ஹிந்தி தெரியாத ப்ரொடியூசரா, தெலுங்கு மட்டும்தான் தெரியுமா ஜி, ஓகே பரவாயில்லேதோ, நான் எப்படி தெலுங்குல அசத்துறேன்னு பாருங்க. ப்ரொடியூசர் காரோ செப்பண்டி, நான் பேரு உருட்டு திலகம் சூப்பர் ஸ்டார் அங்கிதா பேசுறேன் காரோ,
நான் உங்க படத்துல புக்காக சால இஷ்டமா. நீங்க மட்டும் ரொம்ப இஷ்டப்பட்ட என்ன பண்றது காரோ? மேரடேட் நைஹிம் டேட் லேது காரோ, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிட்டா ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் எப்படி தெலுங்கில் பேசி அசத்தனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ஐயச்சமே, சூப்பர் அக்கா மேடம், தெளிவாக புரியுது, நீங்கள் பேசுறது ஹிந்தியாக இருந்தாலும் தெலுங்காக இருந்தாலும் கூட அழகாக புரியுது அப்படின்னு சொன்னால் அசந்து போன ஐயாச்சாமி. அதுக்கப்புறம் நான் ஐயாச்சாமிகிட்ட கேட்டேன், ஐயாச்சாமி உன்னோட ட்ரீம் கேர்ள் பற்றியும் ரியாலிட்டி பற்றியும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியாமல் கேட்டு வச்சுட்டேன். அவனும் ஒளர சாரி மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஃப்ளாஷ்பேக் ரீங்கு வேறு இதில். என்னோட ட்ரீம் கேர்ள் பொண்ணு பார்க்க போகிறோம், டீக்கு பதிலாக மட்டன் சூப் தந்தாங்க. பொண்ணை பாட்டு பாட சொன்னேன், நல்லா பாடிச்சு. பஜ்ஜி சொஜ்ஜி மிச்சர் இதெல்லாம் இல்லாமல் மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 தந்தாங்க. மாப்பிள்ளை நீங்கள் பேயின்னு தெரியும், அதான் அசைவ ஸ்பெஷல் விருந்து. எங்கள் வீட்டு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, 100,000 ரொக்கமாக தரோம். கல்யாண செலவு ஃபுல்லாக எங்களோடது, 15,00,000 உங்களுக்கு ரொக்கமாக தந்துடுறோம். மாப்பிள்ளைக்கு பெரிய கார் ஒன்று தரோம், செயின் பிரேஸ்லெட் மோதிரம் எல்லாமே போடுறோம். நீங்கள் வேலைக்கே போக வேணாம், உங்களை உட்கார வச்சு மாதம் மாதம் 1,00,000 தரோம். என் பொண்ணு உங்களுக்கு காலமிக்கு விடுவா, டெய்லி உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு தான் வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவா. மறக்காமல் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வரவே மாட்டோம். உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு அவனுடைய ட்ரீம். பட் ரியாலிட்டி விளக்கமாறு செருப்பு கல் தொடப்பக்கட்டன்னு இருக்கிற எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்து குடும்பத்தோடு விரட்டி விரட்டி அடிப்பாங்க. இவன் கெட்ட கேட்டுக்கு பொண்ணு வேணும்னு வந்துட்டான். கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டு வராமல் பாரு அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. அப்புறம் ஐயா நீ ஆர்டர் கொடுத்துட்டியான்னு கேட்டேன். அவன் என்னது அப்படின்னா, உன்னோட இந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் எந்த பொண்ணும் கிடைக்காது, நீ ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அங்கீதா கிட்ட கேட்டேன், உன்னோட எதிர்பார்ப்பு எப்படி, மாப்பிள்ளை எப்படி வேணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அங்கீதா பார்த்து பொடிச்சு பாருங்க ஒரு லிஸ்ட்டு, நான் எல்லாம் லிவிங் டுகெதர் தான்ப்பா, மாப்பிள்ளைக்கு முக்கியமாக வெரைட்டி வெரைட்டியாக சமைக்க தெரியணும், எனக்கும் நியாயம் முக்கியம், அதனால நானும் வெந்நீர் வைக்கிறது முட்டை விற்கிறதுன்னு அப்பப்போ சமைப்பேன். என்னோட மேக்கப் செலவுக்கு மட்டுமே 1,00,000 தரணும், சொந்தமாக வீடு இருக்கணும் கார் இருக்கணும், ஆனால் லோன் இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு அவன் குடும்பத்திலேருந்து எல்லாரும் இருக்கணும், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் யாருமே வரக்கூடாது. என்னோட வரவு செலவு பற்றிலாம் எதுவுமே கேட்கக்கூடாது. அவனோட ஃபோன் என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், ஆனால் என்னோட ஃபோனை அவன் எப்பயுமே கேட்கக்கூடாது. லிவிங்க்கு அப்புறம் நானாக விருப்பப்பட்டா கல்யாணம் பண்ணுவேன், இன்னும் நிறைய கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. இந்த வெந்நீர் வைக்கிறதெல்லாம் எப்பப்பா சமையல் லிஸ்ட்டில் சேர்த்தாங்க அப்படின்னு தெரியல. கார் வேணும் வீடு வேணும் ஓகே, ஆனால் லோன் இருக்கக்கூடாதான். இதெல்லாம் அங்கிதாவோட அசால்ட் கண்டிஷன். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஆர்டர் போட்டு சொன்னிச்சு. அதுக்கும் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னாலும் கண்டிப்பாக நீயும் ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும் அங்கிதான்னு. நீ என்னை பேட்டி எடுக்கிற மாதிரியே தெரியல. சினிமாவை பற்றி நானே உனக்கு பேட்டி தரேன், நீ கேள்வியை நீ ரெடி பண்ணி போட்டுக்கோ. ரெண்டு பேரும் ஒரு ஹீரோ வந்தாருன்னா ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் கெட்டவர், அப்படி ரெண்டு பேருமே நல்லவங்களா இருந்தா வில்லன் கோஷ்டி அதுல ஒருத்தர் போட்டு தள்ளிடும். அடுத்து கிளைமேக்ஸ்ல பாம்பு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சுன்னா கடைசி சீன்ல தான் வந்து ஹீரோ ஒயரை கட் பண்ணுவாரு. அவர் எந்த ஒயரை கட் பண்ணாலுமே பாம்பு வெடிக்காது. வில்லன் கோஷ்டி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஃபைட் சீன் அப்படின்னு வரும்போது தனித்தனியா வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போவாங்க. நேர்மையான போலீஸ் அதிகாரி அப்படின்னு ஒரு ரோல் வந்துச்சுன்னா நிச்சயமா வில்லன் கோஷ்டி அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. மார்க்கெட், வரிசையா நிக்கிற சைக்கிள் ஸ்டாண்டு, அடுக்கி வச்சப்போ பாத்திர வண்டி, இது எல்லாமே நிச்சயம் ஃபைட் சீன்ல இருக்கும், ஆனா உடஞ்சிரும். ஹீரோவை வில்லன் உடனே நேரடியா போட்டு தள்ள மாட்டான், தப்பிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாட்டை அவனுக்கே தெரியாம செஞ்சு வச்சிருப்பான். வில்லன் ஹீரோவை செம மாத்து மாத்துவான், அதெல்லாம் அப்ப அவனுக்கு வலிக்கவே வலிக்காது, ஆனா ஹீரோயின் வந்து உத்தரம் கொடுத்தா மட்டும் ஆஹா அப்படிம்மா. உடனே அருவியில பாடுற சீன் வந்துடும். போலீஸ் உயர் அதிகாரி நல்லவர்னா கீழே இருக்கிற குட்டி அதிகாரிகளா கெட்டவங்களா இருப்பாங்க. உயர் அதிகாரி கெட்டவர்னா படத்துல ஹீரோவுக்கு மட்டும்தான் வயசு அதிகமாக இருக்கும், ஹீரோயினுக்கு சின்ன வயசா இருக்கும். மின்னல் வந்தா சினிமா சட்டப்படி மழை கண்டிப்பா வரும். ஒரே பாட்டில் லொக்கேஷன் மாறும், ட்ரெஸ் மாறும். ஏழையா இருந்த ஹீரோ ஒரே பண்பாட்டிலேயே பணக்காரரே ஆயிடுவாரு. கோட் சீன் வந்தா யார் வேணும்னாலும் சாட்சி சொல்ல கரெக்ட் டைத்துக்கு வந்துருவாங்க. முகூர்த்தம் முடிய போது பொண்ணை அழிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு ஆயிர சொன்னால் பொண்ணை காணோன்னு அடுத்த சீனில் வரும். படத்தில் ஹீரோ ஏழைன்னா பணக்கார பொண்ணை தான் விரும்புவார், அதே பணக்காரன்னா ஏழை பொண்ணை தான் ஜோடியாக சேர்த்து வைப்பாங்க. கல்யாண சீன் வந்தாலே தாலி கட்டுற நேரத்துக்கு நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல் வந்துடும். அங்கிட்டா இப்படிதாங்க எப்போவாது ரொம்ப விவரமாக பேசும்.
இது இன்ட்ரெஸ்டிங்கா நாங்க கேட்டுட்டு இருக்கும் போதே, டே அசாமி நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு அந்த ரெகுலர் ரவுடிங்க ரெண்டு பேரும் வந்து மாத்து மாத்துன்னு மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சாவடிக்கிறாங்களே. அந்த ரெகுலர் ரவுடிங்க வந்து ஐயா சாமிய கும்மா குத்து விட்டாங்க. இந்த ஐபிஎல் கிரிக்கெட் சீசன் டக்குன்னு முடிஞ்சிருச்சு, இவன் தான் காரணம். அது எப்படா மழை வர்ற ஊர்ல இப்படி ஃபைனல் மேட்ச் வைப்பாங்க? அது எப்படா அப்போசிட் டீம்ல இருக்கவனுங்க இந்த டீம் விக்கெட் எடுப்பானுங்க, சிக்ஸஸ் ஃபோர்னு அடிப்பானுங்க, என்னெல்லாம் காரணம் சொல்லி இவனை அடிக்கலாம் அப்படின்னு வந்தாங்க, அடிச்சாங்க, போயிட்டாங்க. இவனும் அவங்க போன உடனே டக்குன்னு வழக்கம் போல தலையை சிவிட்டு கேத்தா நின்னான். அங்கிதா அக்கா மேடமோட பார்வை சனி பார்வை போல பார்த்ததுமே வந்து அடிக்கிறாங்க. இது எல்லாம் சரிப்பட்டது ஐயாசாமி, நான் சொல்ற லிஸ்ட்ல இருந்து ஒரு ரவுடிய செலக்ட் பண்ணிக்கோ, ஃபைட் பண்ணி உன் வீரத்தை நிரூபிச்சு காட்டு. கேங் லீடர் கங்காதரன், மங்காத்தா மாரி, சென்ட்ரல் ஜெயில் சின்ன சின்ன பையன், பரம்பரை ரவுடி பங்கஜ், சொர்ணாக்கா சொர்ணா, வெங்குடம் வெங்க, மசாலா ட்ரீம் மாயாண்டி, ஸ்வீட் ட்ரீம் ஸ்னேகாங்கிற ஸ்னேகன், பாயும் புலி புலித்தேவன், இந்த மாதிரி நிறைய நம்ம லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க கிட்ட யார்கிட்டயாவது ஃபைட் பண்ணி உன் வீரத்தை நிரூபி, பேயின்னு ஜெயிச்சு காட்டு, அதை விட்டுட்டு விரதம் இருக்கிறன்னு பேய் குளத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்தாத, சரியா அப்படின்னு சொல்லி அங்கிதா சொன்னுச்சு. ஐயா சாமி அதுக்கு, அக்கா மேடம் ரெண்டு சைடும் அடிச்சாதான் அதுக்கு பேரு ஃபைட்டு, அவன் மட்டும் அடிக்கிறான் அதை நான் வாங்கிக்குவேன் அப்படின்னா அது ஃபைட்டே கிடையாது மேடம். அதுக்கு பேரு எப்படி ஃபைட் ஆகும்? பேரே இப்படி டெரரா இருக்கு. ஆனா எனக்கு இன்னும் நீங்க பேரே வைக்கல, ஃபைட் கேன்சல்னு மட்டும் சொல்லுங்க, உடனே உங்களுக்கு 10 lakhs பீஸ இப்பயே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்படிதாங்க இவங்க மாத்தி மாத்தி நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஐயாசாமியும் சரி, அங்கிதாவும் சரி, நாங்களும் சரி, உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக கண்டிப்பா எங்களுடைய பயணத்தை தொடர்ந்துட்டே இருப்போம். நன்றி.